தக்காளி பழம், மஞ்சத்தூள், கருத்தூள் எல்லாம் கொஞ்சமா தான் போடணும். நிறைய அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்னு சொல்லி இறைவனிட்ட வேண்டிக் கொள்கிறோம். முதல் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நேற்றுலேருந்து செய்து கொண்டு வைக்கிறோம், நேற்றுல செய்து ராத்திரியிலேருந்து செய்து. இன்றைக்கு நாங்கள் வந்து குரக்கன் இட்டலியும் சாம்பாரும் தான் செய்ய போகிறோம். குரக்கன் உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி வெள்ளாயிரம் குளிக்க வச்சிருக்காங்க, இப்போ அதை எடுத்து சுட போகிறோம். காய வச்சு திரிச்சது அண்டை புட்டு செய்த நாங்கள் இந்த இட்டலி செய்கிறோம். இனி வேற வேற ஏதாவது செய்வோம், ரொட்டியும் செய்த நாங்கள் அது எங்கடமா இதான் நல்லமா கலந்தும் பாரு பேக்கெட்டில் எங்கட குரக்கன திரிச்சு எடுத்தமா தான் காலமே அவிச்சு நாங்கள் கால உணவுக்கு அவிச்சிட்டோம். இப்போ மதியத்துக்கு அவிச்சு போட்டு சாம்பாரோட சாப்பிட போகிறோம். இது என்னென்றால் குரக்கன் இட்டலி வந்து இன்றைய தான் நான் புதுசு புதுசாக சாப்பிட போகிறோம். முத முதலாக புதுசு புதுசாக இல்லை முத முதலாக நான் தான் ஒரே செய்து கேள்விப்பட்டிருக்கிறேன். உனக்கு நாங்களே செய்து நாங்களே சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஒருவர் எங்களோட காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, கருத்துக்களை சொல்லுங்க கட்டாயம். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ, தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. உளுந்து ஊற வச்சு கழுவியெல்லாம் வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம் போடுவேன். அது கூட தெரியும் இல்லை, சின்ன சீரகம் ஒரு பொருத்தேன். முதலில் அரைச்செடுப்போம். எவ்வளோ உளுந்து? 150 கிராம் உளுந்து. ரவை, அவிச்ச ரவை, பாட்டில ரவை 1 கப். அப்படி சொல்லி போடுவோம். 1 கப் ரவை, 1 கப் குரக்கன்மா, 1 கப் குரக்கன்மா. சரியளவிலே போட்டாங்க, 150 கிராம் உளுந்து ஊற வச்சேனா 1 கப் ரவையும் 1 கப் ரவை என்னது குரக்கன்மா போட்டிருக்கு. இப்போ 1 கப் உப்பு, உப்பு 1/2 உளுந்து, 1/2 கரைச்சாச்சு. நீ மூடி அப்படியே புளிக்க வச்சுடுவோம், காலமைக்கு எடுப்போம். பானையில் கரைச்சது சட்டியில் வந்துருக்கு, பானையில் கரைச்சது பானை வந்து சோறு சமைக்கிறது. அப்போ அதால் மாற்றி கிண்ணத்தில் வச்சுருவாங்க. எல்லாம் புளிச்சு அப்போ எல்லாம் பொங்கி வந்துருந்த காப்பானை வைக்க முக்கா பானையில் பொங்கி நின்றது, ஆனால் காட்ட முடியாது. நல்லா புளிச்செடுத்து சும்மா ஊற்ற இட்டல் தட்டில் ஒட்டி கொண்டிக்குது. அதாவது நான் இன்றைக்கு வாழையில் போல இந்த தட்டுக்களை வராது இல்லை, ஒட்டி வைக்கிறாங்க. லஞ்சிட்டு போய் அப்படி அமர்ந்து நிற்கும், லஞ்சிட்ட முழுசாக வைக்கலாம். இது எங்களை சின்ன தட்டு, எல்லாம் போய் தண்ணிக்குள்ள நிற்கும். நான் வெட்டி வெட்டி துண்டு துண்டாக வச்சிருக்கேன். இட்லி எப்படி என்ன இட்லி, இட்லி அவிஞ்சா சரி தானே. இட்லி இட்லி நல்ல நிறமா இருக்கு, அரிசி மாதிரி குரக்கன்மா போட்டது. பிறகு நீங்கள் அரிசி மாதிரி கதையை மாற்றி கதைக்க கூடாதா? 5 இட்டலிகள் அளவுகள் கோபடுறது. சரி, உங்களோட தட்டுக்களை விடும் இல்லை, இது கொஞ்சம் கூட விடலாம். முதல் விட்ட விட நாள் நினைக்கிறேன் தெரிய இட்டலி. இது இது கொஞ்சம் சப்பட்டியாக இருக்குது. சரியா தட்டு தூக்கி போடும். உண்மையிலேயே லஞ்சத்தில் வைக்கக்கூடாதுப்பா.
ஏன் அவிக்க எப்படி கொளுத்தி துணியில் அவிக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த மெட்டை இட்டலிச்சு இது போயிட்டோம். சில்வரைகளை தண்ணியே எடுத்துக்கோ. நிற்குது கொளுத்தி அப்படி சாப்பிடுதோ எப்படியே ரஞ்சிட்டு சாப்பிடுங்க. நீங்க வேற மாதிரி அவசரப்படக்கூடாது. ஆரட்டுக்கு இல்லை மீசி ஆட விடுச்சா இது பாருங்க டெல்லியோட விட்டுட்டு சாம்பாருக்கு பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் வெங்காயம் போடகு இதோட சேர்த்து பருப்பையும் சேர்ப்போம். தண்ணியை விட்டு அவிய வைப்போம். மரக்கறி எல்லாம் அமைஞ்சிட்டுது. சீரகமும் மிளகும் உள்ளியும் தக்காளி பழம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அவியோடு கொஞ்சம் பச்சை மணம் போட்டு தேங்காய் பால் கருவேப்பிலை மஞ்சத்தூள் கறித்தூள் கறித்தூள் எல்லாம் கொஞ்சமாக தான் போடணும். நிறைய கறி குழம்பு கறிக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. இதில் மஞ்சளும் சேர்த்துருக்குறேன். சாம்பார் காரம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் வத்திக்கொண்டு வந்துடுது. இறக்குவோம். இட்லி குரக்கன் இட்லி உரக்கன் இட்லி சாம்பார் சுடுது. இட்லி ஆறி போச்சு. நம்ம சுடுது
கீழே சுடுதப்பா, கீழே பிடிச்சு பாருங்க நீங்க சட்டிய கோவிய பிடிச்சு பாருங்க. நாங்கள் இப்போ தனியாக வச்சு குழச்சி போட்டு சாப்பிடுவோம். நம்ம குழச்சி இருக்க சாப்பிடுவாங்க. சாம்பார் பெரியவர்களே, இந்த காணொலியத்தோடு முடித்துக் கொள்கிறோம். இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். உங்களை சொன்னதுக்காக முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.